Hi, this is Creative Code. In the video, CSS z-index property பத்தி பார்க்கலாம். And in the z-index property, நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, HTML element ஓட stack order வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இந்த z-index property வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். And இப்போ நம்ம HTML ஓட stack order பத்தி பார்க்கலாம். And இந்த z-index property-ய நம்மளால positioned property-ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். And இந்த positioned property-னா என்னங்கறதை இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். First HTML stack order பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ண எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் H1 டேகுங்க நான் சொல்கிறேன். அண்ட் நான் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்னு வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே வந்து இன்னொரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணுறேன், இமேஜ். இது வந்து ஒரு இமேஜ் எலமெண்ட். அண்ட் அதுக்கு மேலே நான் வந்து ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக். ஒரு எலமெண்ட் மேலே இன்னொரு எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து ஓவர்லேப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண எலமெண்ட்டோட ஸ்டாக் ஆர்டர் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண எலமெண்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு கீழே ஆட் பண்ண ஸ்டாக் ஆர்டர் கம்மியாக இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம பொசிஷன்டு எலமெண்ட்னா என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட சாம்பிள் கோட். இதில் வந்து டைட்டிலுன்னு நேம் வச்சுருக்க டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே ரெண்டு இமேஜ் டேக் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இமேஜஸ்க்கு வந்து நான் கிளாஸ் நேமும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து பேர்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுன்ற கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்கேன். பேர்ட்ஸுங்க கிளாஸ் நேம் இருக்க இமேஜில் வந்து இந்த பேர்ட்ஸ் இமேஜ் இருக்குது. அண்டு டெக்ஸ்ட்டுன்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க இந்த இமேஜ் டேக்கில் வந்து இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் டைட்டில் டெக்ஸ்ட் இமேஜ் வந்து இருக்குது. அண்டு இந்த ஸ்டாக் ஆர்டர் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வேர்டு வந்து ஸ்டாக் ஆர்டர் கம்மியாக இருக்கிறதால பின்னாடி இருக்குது. அண்ட் ஆங்கிரி பேர்ட்ஸுங்கிற டைட்டில் வந்து ஸ்டாக் ஆர்டர் வந்து அதிகமாக இருக்கிறதால இந்த பேர்ட்ஸ் இமேஜுக்கு டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ பொசிஷன்டு எலமெண்ட்னா என்னென்னா ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி உங்களால் பொசிஷன்டு எலமெண்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பொசிஷன்டு எலமெண்ட்னா எதுனா நார்மலாக HTML-ல நம்ம எலமெண்ட்டை ஆட் பண்ண உடனே அது வந்து ஒரு ஆர்டரில் வந்து ஸ்டாக் பண்ணோம் நம்மளோட எலமெண்ட்டை. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா சில பொசிஷனை ஆட் பண்ணி நம்மளோட எலமெண்ட்டோட பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பொசிஷன்டு எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து இந்த ரெண்டு இமேஜோட பொசிஷனையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் டைட்டிலுங்கிற மெயின் டிவ் கண்டெய்னருக்கும் நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து அதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து பொசிஷன்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொசிஷன்டு எலமெண்ட்டில் மட்டும்தான் ஜி இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பொசிஷன்டு எலமெண்ட்டில் மட்டும்தான் அந்த ஓவர்லாப்பில் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற எலமெண்ட்டும் வந்து ஆட் ஆகும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைட்டிலில் வந்து நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டைட்டிலுக்குள்ளே இருக்கிற அதோட சைல்டு இந்த டிவுக்கு வந்து ஜி இண்டெக்ஸை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். பட் அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து நம்மளால் ஜி இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸோட டைரக்ட் சைல்டுக்கு வந்து நம்மளால் ஜி இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். மற்ற எந்த எலமெண்ட்டுக்குமே நம்மளால் ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போது இந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற ப்ராப்ளமை ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட ஆங்கிரி பேர்ட்ஸ் இமேஜ் வந்து இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் டைட்டிலுக்கு கீழே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆங்கிரி பேர்ட்ஸ் டைட்டிலுக்கு மேலே வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் ஆர்டர் படி பார்த்தோன்னா டெக்ஸ்ட் வந்து பேர்டுக்கு மேலே இருக்கிறதால டெக்ஸ்ட் இமேஜ் வந்து பேர்டு இமேஜுக்கு டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆங்கிரி பேர்ட்ஸ் இமேஜோட ஜி இண்டெக்ஸ் அதாவது ஸ்டாக் ஆர்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதால என்ன ஆகிடும்னா இந்த பேர்ட் இமேஜ் எலமெண்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் இமேஜ் எலமெண்ட்டுக்கு மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் இமேஜுக்கு கீழே வந்து போயிடுச்சு. அண்ட் உங்களால் ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நெகட்டிவ் வேல்யூவும் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜி இண்டெக்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இமேஜ் எலமெண்ட்டுக்கு வந்து ஜி இண்டெக்ஸ் வந்து -1 கொடுக்குறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ட் எலமெண்ட் வந்து டாப்பில் இருக்குது, டெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து பேக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு உங்களால் நெகட்டிவ் வேல்யூவும் கொடுக்க முடியும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஸ்டாக் ஆர்டர்னா என்ன, ஜி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்போ யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டைல் ஆட் ஆகும்போது யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், க்ரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.